இதன் காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவை கைது செய்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பிரதேசத்தில் ஒருவரை ஹிரோனிகா உள்ளிட்ட சிலர் கடத்திச் சென்று தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் கடலில் மூழ்கி பலியான பரிதாபம் தொடரும் தேடுதல் பணி இந்தோனேசியா கடற்கரையில் செவ்வாய்க்கிழமை விடியக்காலை தொன்னூற்றி மூன்று பேர் கொண்ட படகு மூழ்கியதில் பல குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது ஆபிரிக்க குடியேறியவர்கள் உயிரிழந்துள்ளனர் தெற்கு துனிசியாவில் உள்ள மத்திய தரைக்கடல் துறைமுக நகரமான செஃபெக்ஸில் இருந்த கடலில் மிதந்த அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று துனிசிய தேசிய காவல்படை தெரிவித்துள்ளது கடற்படை மற்றும் கடலோர காவல்படை குழுக்கள் மற்றும் தன்னார்வ மீன்பிடி படகுகள் சேர்ந்து முப்பத்தி ஒன்பது சடலங்களை கண்டுபிடித்துள்ளன மேலும் மற்றும் ஒரு படகம் அதே பகுதியில் சென்று கொண்டிருந்தது இரு கப்பலிலிருந்தும் மொத்தம் நூற்றி அறுபத்தி ஐந்து புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டதாக துணிசிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதே நேரத்தில் இன்னும் பலர் தப்பிக்க முயன்று கடலில் கொதித்திருக்கலாம் அல்லது பலர் கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்பதால் அந்த பகுதியில் தேடுதல் பணி தொடர்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியேறியவர்களில் பெரும்பாலானவர்கள் துணை ஜகாரா ஆப்பிரிக்கா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த இரண்டு படகுகள் இத்தாலிக்கு சென்று கொண்டிருந்தது புலம்பெயர்ந்தோர்கள் கடன் வாங்கப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்த படுக்குகளில் வந்தது இந்த விபத்துக்கு காரணம் என்று கூட துனிசியா பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது காங்கோவில் மழை நிறைய தங்கம் போட்டி போட்டுக்கொண்டு தோண்டி எடுத்துச் சென்ற மக்கள் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் தெற்கு கேவு மாகாணத்தில் லுகி என்ற கிராமம் உள்ளது இங்குள்ள ஒரு மலையில் உள்ள மண்ணில் அறுபது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தங்கத்தாது இருப்பது உள்ளூர்வாசிகள் சிலர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த செய்தி காட்டத்தைப் போல கிராமம் முழுவதும் பரவியதை அடுத்து மக்கள் அனைவரும் மண்வெட்டி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மலைப்பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள் அங்கு அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மண்ணை தோண்டினர் பின்னர் அதனை பைகளில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு எடுத்து சென்று தண்ணீரில் அலசி தங்கத்தாதுகளை எடுத்துள்ளனர் இது தொடர்பான வீடியோவை அகமது அல் கபோரி என்ற பத்திரிகையாளர் ட்விட்டரில் பகிர்ந்ததை தொடர்ந்து அது சமூக வலைத்தளங்களில் வைரலானது இதனிடையே இந்த தகவல் அரசுக்கு தெரிந்தவுடன் மழையில் மண்ணை தோடுவதற்கு அதிகாரிகள் தடை விதித்தன இந்த மலை முழுவதும் தங்கத்தாது இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எனவே மலையை சுற்றிலும் பாதுகாப்பு படை வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சி கோட்டபாய அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் நாம் அறிந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பிப்பதற்கான உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் எவையும் முன்னெடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவையின் இணை பேச்சாளர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பேசிய அவர் இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் அண்மையில் அந்த நாட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் இலங்கையிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிடமே காணப்படுகிறது நாம் அறிந்த வகையில் இலங்கையில் அவ்வாறானதோர் கட்சியை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எவையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவே நாட்டு மக்கள் இது தொடர்பில் கலவரமடைய தேவையில்லை அவ்வாறான ஏற்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹரிமேகன் எழுப்பிய பிரச்சினைகள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படும் இங்கிலாந்து ராணி அறிக்கை எங்கள் மகன் கருப்பாக பிறந்து விடுவானோ என்று அரச குடும்பத்தினர் கவலைப்பட்டதாக ஹரி மேகன் தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து இரவலசர் ஹரியும் முன்னாள் அமெரிக்க நடிகையுமான மேகனும் காதலித்த அரச குடும்பத்தின் ஒப்புதலோடு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் எனினும் இங்கிலாந்து அரச குடும்பத்தின் அதிகாரம் மீது அதிகப்பற்றில்லாமல் இருந்து வந்த ஹரி மேகன் தம்பதி அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் என்ற பொறுப்பிலிருந்து விலக்குவதாக கடந்த ஆண்டு அறிவித்திருந்தனர் தற்போது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் வசித்து வருகின்ற இந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஆர்ச்சி என்ற இரண்டு வயது மக்கள் இருக்கின்ற நிலையில் மேகன் இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருக்கின்றார் இதனிடையே ஹரி மேகன் தம்பதி அரச குடும்பத்திலிருந்து விலகியதற்கு இதுதான் காரணம் என்று இங்கிலாந்து பத்திரிகைகள் ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி பல்வேறு கட்டுரைகளை வெளியிட்டு வந்தன ஆனால் இவற்றுக்கெல்லாம் எவ்வித பதிலையும் விளக்கத்தையும் தெரிவிக்காமல் ஹரியும் மேகனும் மௌனம் காத்து வந்தனர் இந்நிலையில் அமெரிக்காவின் பிரபல தொலைக்காட்சி புகழ்பெற்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆப்ரான் நடத்திய நேர்காணலில் ஹரிமேகன் ஆகிய இருவரும் அரச குடும்பத்தில் தாங்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் தனிப்பட்ட வாழ்வில் சந்தித்த சவால்கள் தங்களுக்கு பிறக்கவிருக்கின்ற அடுத்த குழந்தையின் பாலினம் உள்ளிட்டவை குறித்து மனம் திறந்து பேசியுள்ளனர் குறிப்பாக அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வந்தது அது மட்டுமில்லாமல் கலப்பின பின்னான தனக்கு பிறந்ததால் தங்களுடைய மகன் ஆட்சிக்கு இளவரசர் பட்டம் மறுக்கப்பட்டது போன்ற பல குற்றச்சாட்டுகளை மேகன் முன்வைத்தார் இந்நிலையில் இங்கிலாந்து ராணி எலிசபெத் இந்த பேட்டி தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் ஹாரி மற்றும் மேகன் எவ்வளவு சவாலாக இருந்து வந்துள்ளனர் என்பதை முழு குடும்பமும் அறிந்து வருத்தப்படுகின்றார்கள் எழுபப்பட்ட பிரச்சினைகள் குறிப்பாக இனம் தொடர்பானவை போன்றவை மிகவும் தீவிரமாக எடுத்துக் அவை அனைத்தும் குடும்பத்தினரால் தனிப்பட்ட முறையில் தீர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஆட்சியை வெளியானது கருத்து கணிப்பா தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சியை போவது யார் என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டைம்ஸ் நவ் மற்றும் சி வாட்டர் கருத்து கணிப்பு நடத்திய முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளைக் கொண்ட தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நூற்றி ஐம்பத்தி இரண்டு இடங்களை பெற்று வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது அதோடு அதிமுக கூட்டணிக்கு அறுபத்தி ஐந்து இடங்களும் மக்கள் நீதி மையம் ஐந்து இடங்களிலும் இதர கட்சிகள் மூன்று இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது அதே போல திமுக கூட்டணி மூன்று புள்ளி இரண்டு வீதம் வாக்குகளையும் அதிமுக கூட்டணி முப்பத்தி இரண்டு புள்ளி ஒரு வீத வாக்குகளையும் பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து முப்பது தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பனிரெண்டு இடங்களை பிடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது தொகுதிகளை கொண்ட கேரளாவில் ஆளும் ஜனநாயக முன்னணி பிடித்து ஆட்சியை வைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதில் காங்கிரஸ் கூட்டணி ஐம்பத்தி ஆறு இடங்களையும் பாஜக ஒரு இடத்தையும் எதிர்கட்சிகள் ஒரு இடத்தையும் பிடிக்கும் என்று கருத்துக்கெடுப்பில் கூறப்பட்டுள்ளது இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் ஆளும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் பாஜக நூற்றி ஏழு இடங்களிலும் காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணி முப்பத்தி மூன்று இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளை கொண்ட அசாம் சட்டமன்றத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி

பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைந்தது தொடர்பாக ஜனாதிபதி பைடன் நிர்வாகத்துக்கு எதிராக பனிரண்டு மாகாண அரசுகள் வழக்கு தொடர்ந்துள்ளன சர்வதேச அளவில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள புவி வெப்பமாயுதலை கெட்டுப்படுத்த உலக நாடுகள் முயற்சி எடுத்து வருகின்றன புவி வெப்பமாயதலை இரண்டு டிகிரி செல்சியக்கு மிகாமல் கெட்டுப்படுத்துவதற்கான பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் நடந்த கூட்டத்தின் போது எட்டப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் ஒபாமா ஆட்சியின் கீழ் அமெரிக்கா முதல் நாடாக இணைந்தது ஆனால் அதன் பின்னர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ட்ரம்ப் இந்த ஒப்பந்தம் வளரும் நாடுகளுக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் இதனை காரணம் காட்டி இரண்டாயிரத்து பதினோழாம் ஆண்டு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலக்குவதாக அவர் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா முறைப்படி வெளியேறியது இந்த நிலையில் அமெரிக்காவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்று ஜனாதிபதியானார் அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தான் ஜனாதிபதியாக வந்தால் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணையம் என்று உறுதி அளித்திருந்தார் அதன்படி அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளிலேயே பாரிஸ்பரவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைவதற்கான நிர்வாக உத்தரவில் ஜோ பைடன் கையெழுத்திட்டாா் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா முறைப்படி மீண்டும் இணைந்தது இந்நிலையில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைந்ததன் மூலம் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று கூறி ஜனாதிபதி ஜா பைடன் நிர்வாகத்தின் மீது பனிரண்டு மாகாண அரசுகள் கூட்டாக வழக்கு தொடர்ந்துள்ளன மிசோரி மாகாணத்தில் அண்டர்னி ஜெனரல் ஏரிக் ஸ்மித் தலைமையில் அர்கான்சன்ஸ் அரிசோனா இண்டியானா கன்சாஸ் மேண்டோனா நெப்ராஸ்கா அஹியோ அக்லஹாமா தெற்கு கரோலினா டென்னிசி மற்றும் உட்டா ஆகிய மாகாணங்களில் அண்டர்னி ஜெனரல்கள் ஒன்றிணைந்து இந்த வழக்கை தொடர்ந்துள்ளனர் இதுகுறித்து மிசோரி அண்டர்னி ஜெனரல் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவதற்கான ஜோ பைடன் நிர்வாகத்தின் உத்தரவு அமெரிக்க பொருளாதாரத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும் வரவிருக்கின்ற பத்து ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான பில்லியன் அல்லது டிரில்லியன் டாலர் வரை சேதம் ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது அமெரிக்காவின் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கும் என்றும் பதவியேற்ற பிறகு அவருடைய நிர்வாகத்துக்கு எதிராக மாகாண அரசுகள் தொடர்ந்துள்ள வழக்கு இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக முதலீட்டு திட்டம் அதானி நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை இலங்கை அமைச்சர் தகவல் இலங்கை கொழும்பு துறைமுகத்தின் முனைய முதலீட்டு திட்டம் குறித்து அத்தானி நிறுவனத்துடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய முதலீட்டு திட்டம் குறித்து அத்தனி நிறுவனத்துடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதய கமெண்ட் பில கொழும்பு துறைமுகத்தில் முதலீடு செய்ய அத்தானி குழும நிறுவனங்களை இந்திய அரசு பரிந்துரைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதை ஏற்று குழு நிறுவனங்களுடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்ற ஜாரா ஜஸ்மின் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் மட்டக்களப்பைச் சேர்ந்த அவரை கைது செய்வது தொடர்பாக இந்தியாவிடம் உதவி கோரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்